rank correlation பார்க்கறோம் இப்ப rank correlation ங்கறப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் நம்ம rank போடுவோம் இல்லையா மார்க் கொடுத்துக்கும் அது தகுந்த மாதிரி நம்ம rank போடுவோம் இப்ப இதுல வந்து reasoning test க்கு கொடுத்த marks இது then for aptitude test you have given the marks இதுல வந்து reasoning test rx அப்படினு வெச்சுக்கறோம் அது கொடுக்கக்கூடிய rank வந்து rx then இது வந்து ry அப்படினு வெச்சிட்டு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் rx க்கு ry க்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு அத வந்து ஸ்கொயர் பண்ணனும் ஸ்கொயர் பண்ணிட்டு you are using the formula and finding the rank of the given data அப்ப இதுல வந்து அந்த அப்ளிகன்ட் வந்து a அப்ளிகன்ட் b அப்ளிகன்ட் அந்த மாதிரி k அப்ளிகன்ட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்கு அவங்களுடைய மார்க்ஸ் அப்டைன்ட் அது வந்து கொடுத்திருக்கு அப்ப இது இதுல அப்படிதான் ஏற்கனவே கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கு இதுல என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இங்க இது எது ஸ்மாலர் நம்பர்னு பார்க்கணும் அப்ப எது ஸ்மாலர் நம்பர் பார்த்துட்டு அது வந்து நம்பர் ஒன் இந்த இடத்துல போட்டுருக்கோம் ஆர்எஸ்ல இதுக்கு மேல இந்த இடத்துல நம்பர் ஒன் அடுத்தது இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் இங்க 20 இது வந்து நம்பர் 2 தென் இதே மாதிரி அப்படியே பார்க்கணும் 20 க்கு அப்புறம் என்ன வரும் 26 இருக்கு 25 இருக்கு சோ 25 க்கு இங்க வந்து நம்பர் 3 வந்துரும் தென் ஃபார் 26 க்கு 4 சோ இன் திஸ் வே நம்ம அப்படியே ரேங்க் போட்டே வரணும் அதே மாதிரி இப்ப RY ல பாரு RY ல எது ஸ்மாலஸ்ட் நம்பரா இருக்கு இங்க 30 அப்ப 30 க்கு மேல இந்த இடத்துல 1 போட்டு சோ இந்த வே யூ ஆர் ஃபைண்டிங் தென் இங்க RX மைனஸ் RY இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் சோ 2 மைனஸ் 1 1 தென் 8 மைனஸ் 0 சாரி 8 மைனஸ் 8 0 5 மைனஸ் 6 மைனஸ் 1 3 மைனஸ் 3 0 இதுவும் மைனஸ் பண்ணிக்கிறேன் அதை வந்து ஸ்கொயர் பண்றேன் ஸ்கொயர் பண்றப்ப நமக்கு எல்லாமே பிளஸ்ல தான் வரும் நமக்கு ரேங்க் வரப்ப இது எல்லாமே பிளஸ்ல வந்துச்சு சோ இந்த இடத்துல ஃபார்முலா வந்து ரேங்க்க்கு வந்து இது வந்து ரோ இது எப்படி படிக்கணும்னா ரோ அப்படின்னு சொல்லி படிப்போம் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த டேபிள் காலத்துல இந்த லாஸ்ட் காலம் வருது இல்லையா இது வந்து மோஸ்ட்லி நம்ம ஃபார்முலாவில் கன்சிடர் பண்ணுவோம் ஸோ ரூட் ஆஃப் சாரி ரூட்ல இங்க சிக்மா டி ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 எனக்கே கொஞ்சம் லிட்டில் பிட் பார்த்துட்டு தான் எழுதுனது ஸோ 1 மைனஸ் 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயர் பை என் இன்ட்டு என் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்ட்டு இங்கே சிக்மா டி ஸ்கொயர் என்ன வருது இங்க இந்த இடத்துல போட்டிருக்க 22 இதை ஆட் பண்ணுது இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்கிறது 22 ஸோ ஹியர் வி ரைட் 22 பை என் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு ஹியர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆர் 10 ஆர் ஹியர் யூ ஆர் கிவன் 11 ஸோ 11 தென் 11 ஸ்கொயர் மைனஸ் 1 அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம போடுறதா 132 பை 11 இன்ட்டு 121 மைனஸ் 1 ஸோ மைனஸ் 131 பை இதுக்கு வந்து 1310 வரும் ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ மைனஸ் 1/10 ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 0.1 ரோ ஈக்குவல் டு 0.1 ஆன்சர் இங்க ஒரு 1 மைனஸ் இருக்கு இல்லையா அதை நம்ம பார்க்கவே இல்லை ஆக்சுவலா இப்படி எழுதுன சாரி நானே கவனமாற அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாம இருந்துச்சு இல்லையா இப்ப இந்த இடத்துல என்ன எழுதணும் 1 மைனஸ் 1 நல்லா தள்ளி எழுதிக்கணும் ஃபார்முலா அப்படிதான் வருது இது ஒரு பெட்டர் நீ பிராக்கெட் போட்டுக்கலாம் இந்த இடத்துல இப்படி போட்டுங்க இதே ஈஸி 1 மைனஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன் நான் நினைச்சேன் இந்த வீடியோ அழிச்சிட்டு கூட எடுக்கலாம் பட் இது வந்து இந்த மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக பேசிட்டு ரைட் 1 மைனஸ் ஸோ 1 மைனஸ் 132 பை 1 3
to 0. So this is equal to 1 minus 1 by 10. So 1 minus 0.1 equal to 0.9. So this is the answer. Therefore, row equal to rank correlation equal to 0.9. Tara, opinion 0.9. My dad said, I'll tell you the talk.